கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தெய்வ சமூகத்திலே கர்த்தருடையதான வார்த்தையை கேட்கும்படியாக கடந்து வந்திருக்கிறதான எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பார்விஷன் என்கிறதான மீடியா வழியாக கர்த்தருடையதான வார்த்தையை கொண்டு வருவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பார்விஷன் என்கிறதான சேனல் அநேக தெய்வ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தர் எனக்கு தந்ததான வசனத்தின் மூலமாக, வார்த்தைகளின் மூலமாக நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க கர்த்தருடைய ஆவியான நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலும் ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 27:1. Psalms 27:1. சங்கீதங்களின் புஸ்தகம் 27:1. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பயம் என்கிறதான ஒரு காரியம் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. பல்வேறு விதங்களின் வாயிலாக மனுஷன் பயத்திற்குள்ளாக காணப்படுகிறான். எதிர்காலத்தை குறித்துள்ள பயம், மரணத்தை குறித்துள்ள பயம், பரீட்சை குறித்துள்ள பயம், வேலை குறித்துள்ள பயம், இப்படியாக பயத்தினாலே மனுஷன் ஒவ்வொரு நாளும் வாடி அலைத்து மிகவும் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறான். ஆனால் நாம் வாசிக்கப்பட்டதான வசனத்திலே எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிறானோ அவருடையதான வாழ்க்கையிலே பயம் உண்டாகும். பயம் வராது என்று சொல்லலை, பயம் உண்டாகும். ஆனால் பயப்படுகிற நேரத்திலே அந்த கர்த்தருடைய பிள்ளை தேவனிடத்தில் நம்பிக்கை வைக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அவனை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். கடந்த சீரியஸிலே, கடந்த செய்தியிலே நாம் இப்படியாக சிந்தித்தோம் பயத்தை குறித்து. பொதுவாக சூழ்நிலைகள் நிமித்தம் ஏற்படுகிறதான 4 விதமான பயங்களை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். போன அந்த செய்தியிலே முதல் 2 பயத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். முதலாவதாக மனுஷன் கொண்டு வருகிறதன் பயம், இரண்டாவதாக பிசாசு கொண்டு வருகிறதான பயம், இதை குறித்து நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறது இயற்கையின் மூலமாக மனுஷனுக்கு பயம் உண்டாகலாம், இயற்கையின் மூலமாக ஏற்படுகிறதான பயம். இந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே பயம் கடந்து வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு காரியம், கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். நாம் வாசிக்கப்பட்டதான வசனத்திலே கர்த்தர் எனக்கு ஜீவன். அப்போ ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு ஜீவனாக இருக்கும் பொழுது எப்படிப்பட்டதான பயத்தையும் நாம் மேற்கொள்ள ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு துணையாக நிற்கிறார். இயற்கையின் மூலமாக ஏற்படுகிறதான பயத்தில் இருந்து நாம் எவ்வாறு தப்பித்துக் கொள்ளலாம்? ஒரு முறை தேவனுடைய மனுஷனாகிய பவுல் இத்தாலிய தேசத்திற்கு கப்பல் வழியாக யாத்திரை செய்து கொண்டிருக்கிறார். அவரோடு கூட 275 பிரயாணிகள் யாத்திரை செய்து கொண்டிருக்கிறார்கள். பவுலோடு சேர்த்து 276 நபர்கள் கப்பலிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மற்றவர்கள் குற்றவாளிகளாக அந்த கப்பலிலே காணப்பட்ட பொழுது பவுலும் எந்த ஒரு குற்றமும் செய்யாதவனாய், ஆனால் கர்த்தருடையதான சுவிசேஷத்தை சொன்னது நிமித்தமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தேசத்திலே சாட்சியாக நின்றதன் பேராக அவனுக்கும் என்ன செய்யப்பட்டது? குற்றவாளி என்று சொல்லி அவர்கள் கையிலே விலங்கு போடப்பட்டு மற்ற குற்றவாளிகளோடு கூட தேசத்திலே துரோகம் செய்யப்பட்டதான, தேசத்திலே தவறு செய்யப்பட்டதான குற்றவாளிகள் இந்த பவுலோடு கூட
பிரயாணம் பண்ணுகிறார்கள். ஆனால் குற்றம் எதுவும் செய்யப்படாத பவுலுடையதான கையிலும் விலங்கு போடப்பட்டிருக்கிறது. அவன் செய்த குற்றம் என்ன? சுவிசேஷம் சொன்னது நிமித்தமாக அவனுக்கு அந்த நாட்டிலே அரசாங்கம் அவனுக்கு விலங்கு போடப்படுகிறது. இப்படியாக குற்றவாளிகளோடு கூட பவுலும் தன்னுடையதான கையிலே விலங்கு போட்டவனாக கப்பலிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறான். பிரயாணம் பண்ணுகிறதான அந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த கப்பல் அந்த துறைமுகத்திலிருந்து கப்பல் பிரயாணம் பண்ண அந்த மாலுமி கப்பலை எடுக்கிறதான வேளையிலே பவுல் போய் மாலுமியிடத்தில் சொல்லுகிறான், தயவு செய்து இப்பொழுது கப்பலை எடுக்க வேண்டாம், இப்பொழுது பிரயாணம் பண்ணுவதற்கு ஏற்ற நேரம் கிடையாது என்று சொல்லி தேவனுடைய மனுஷன் சொன்ன பொழுது கப்பலை ஓட்டுகிறதான மாலுமி இவ்வாறாக சொல்லுகிறார். அவரு அந்த பவுல் சொல்லுகிறதான அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அந்த கப்பலுடையதான சொந்தக்காரா இருக்கிறதான அந்த கப்பலின் உடமையா இருக்கிறதான ஒரு மனுஷன் அதிலே பிரயாணம் பண்ணுகிறான். அந்த மனுஷனுக்கு இந்த மாலுமி செவி கொடுத்து அந்த மனுஷன் சொல்லுகிறார், ஒரு பிரயாணம் பண்ணுவதற்கு எந்த விதமான பயமும் கிடையாது, நாம் பிரயாணம் பண்ணலாம், எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுகிறது கிடையாது. இப்பொழுது பாருங்கள், காலம் நன்றாக இருக்கிறது, திசை நன்றாக இருக்கிறது, பிரயாணம் பண்ணுவதற்கு ஏற்ற வேளை என்று சொல்லும் பொழுது பவுலினுடைய வார்த்தைக்கு மாலுமி செவி கொடுக்காமல் கப்பல் சொந்தக்காரனுடையதான கப்பல் உடமையினுடையதான வார்த்தைக்கு செவி கொடுத்து கப்பலை அவன் என்ன செய்கிறான், அவன் துறைமுகத்திலிருந்து எடுத்து அவன் முன்பாக கடந்து செல்கிறான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கப்பல் துறைமுகத்திலிருந்து எடுத்து கொஞ்ச நேரம் ஆகிவிட்டது, கடலுக்குள்ளாக கப்பல் போய்கொண்டிருக்கிறது, சில மணி நேரம் கிடைத்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த கப்பலுக்கு நேராக இந்த இவர்களுடைய பிரயாணத்துக்கு நேராக ஒரு தடை கடந்து வருகிறது. கப்பல் சுகமாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் போய்கொண்டிருக்கிறதான வேளையிலே திடீரென்று ஒரு காற்று கப்பலுக்கு நேராக அடிக்கிறது. அந்த காற்றினுடையதான வேகம் அதிகரிக்க அதிகரிக்க இந்த கப்பல் முன்பாக போக முடியாமல் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அந்த அவர்கள் பிரயாணம் பண்ணுகிறதான கப்பலுக்கு நேராக வேகமாக பெருங்காற்று அடித்தது. பெருங்காற்று நிமித்தமாக மாலுமிக்கு கப்பலை முன்பாக கொண்டு செல்ல முடியாமல் அது ஓட்டி கொண்டு செல்ல முடியாமல் அவன் சோர்ந்து போகிறான். என்ன செய்ய வேண்டும் என்று அறியாமல் திகைத்து போய்க் கொண்டிருக்கிறான். பாருங்கள் பிரியமானவர்களே, கப்பலினுதானே திசையானது திருப்பப்பட்டது. எங்கு பார்த்தாலும் இருட்டு, எங்கு பார்த்தாலும் கார்மேகம் சூழ்ந்து இருக்கிறது, வெளிச்சம் இல்லை, சூரியனையோ சந்திரனையோ வெளிச்சங்களை பார்க்க முடியாத ஒரு நிலைமைக்கு அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் அந்த அலையினுடையதான சத்தம், காற்றினுடையதான சத்தம் இல்லாமல் வேற எந்த சத்தமும் கேட்கப்படவில்லை. மாலுமி அவன் சொல்லுகிறான், இனி நமக்கு முன்பாக போக முடியாது, இந்த நடுக்கடலிலே நாம் மரணத்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது, நிச்சயமாகவே நமக்கு மரணம் உண்டாகும் என்று சொல்லும் பொழுது அந்த கப்பலிலே பிரயாணம் படுகிறதான எல்லோரும் பயந்து போய் கொண்டிருக்கிறார்கள், நம்பிக்கையற்றவர்களாக காணப்படுகிறார்கள். அக்கறைக்கு போய் சேர்வோம் என்கிறதான அந்த நம்பிக்கையற்றவர்களாக மரணம்தான் அவர்களுக்கு முன்பாக இருந்து இந்த இயற்கை நிமித்தமாக அந்த காற்று வேகமாக அடித்தது நிமித்தமாக பெருங்காற்றை கண்டு இயற்கை கொண்டு வருகிறதான சீற்றத்தை கண்டு இயற்கையின் மூலமாக ஏற்படுகிறதான பயத்தை கண்டு அவர்கள் இனி என்ன செய்ய முடியும் என்று சொல்லி திகைத்து போய் நம்பிக்கையற்றவர்களாக இந்த கடலிலே நாம் விழுந்து மடிவோம், நமக்கு மரணம்தான் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் பயத்தோடு கூட காணப்படுகிறார்கள். சாப்பிட்டு அநேக நாட்கள் ஆக்கிவிட்டது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய தூதனை அந்த கப்பலிலே அனுப்பி தெய்வ மனுஷனாகிய பவுலுக்கு முன்பாக கர்த்தருடைய சத்தம் வருகிறது.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 27 அதிகாரம் 24 வசனத்திலே, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் அந்த கப்பலிலே பிரயாணம் பண்ணுகிறதான மற்றவர்களை விடுவிக்கும்படியாக ஒரு மனுஷனை ஆண்டவர் நோக்கமாயிருக்கிறார். ஒரு மனுஷ நிமித்தமாக அப்போஸ்தலனாகிய பவுல் என்கிறதான தேவ மனுஷனை கண்டு ஆண்டவராகிய தேவனை செய்கிறார். அந்த பவுலோடு கூட பிரயாணம் பண்ணுகிறதான மற்றவர்களுக்கும் ஆண்டவர் தயவு பாராட்டுகிறார். இந்த இயற்கையினுடைய சீற்றத்தை கண்டு, இந்த பெருங்காற்றை கண்டு, இனி என்ன செய்ய முடியும் என்று சொல்லி பயந்து இருக்கிறதான அந்த ஆட்களோடு கூட பவுலும் பயப்பட்டிருக்கிறான். ஆனால் பயந்து இருக்கிறதான பவுல், ஆண்டவராகிய கர்த்தருடைய சத்தம் வருகிறது, பவுலே நீ பயப்பட வேண்டாம், உனக்கும் முன்பாக நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் பவுல் நிமித்தம் அவனோடு கூட பிரயாணம் பண்ணுகிறதன் எல்லாவரையும் ஆண்டவராகிய தேவன் உதவி செய்கிறார். பிரியமானவர்கள், அப்படி என்று சொன்னால் ஆமென். பவுல் யார்? பவுல் தேவனுடைய மனுஷன், ஆண்டவருக்கு பயப்படுகிற மனுஷன், தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் நிற்கிறதான தேவனுடைய மனுஷன். அந்த தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக இயற்கை பயத்தை கொண்டு வந்த பொழுது, காற்று அவன் பிரயாணம் பண்ணுகிறதான கப்பலுக்கு நேராக கடந்து வந்த பொழுது, கப்பல் அந்த காற்று நிமித்தமாக கப்பல் உடைந்து போனது. ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் பவுலை பாதுகாத்தார். அவர்களுக்கு எந்த விதமான மரணமும் சம்பவிக்காமல் ஆண்டவராகிய தேவன் அவர்களை, பவுலையும் அவனோடு கூட பிரயாணம் பண்ணிருந்தான 275 பேரையும் சுகமாக பத்திரமாக ஆண்டவராகிய தேவன் அக்கறையிலே கொண்டு போய் சேர்க்கிறார், மற்றொரு தீவிலே கொண்டு போய் சேர்க்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் ஆண்டவரை பின்பற்றும் பொழுது இயற்கையின் மூலமாக பயம் ஏற்படலாம், ஆனால் இயற்கை கொண்டு வருகிறதான எந்த பயத்தையும் நாம் பயப்பட வேண்டாம். காற்றை கண்டு பயப்படாதிருங்கள், பெரும் மழையை கண்டு பயப்படாதிருங்கள், பூமி அதிர்ச்சியை கண்டு பயப்படாதிருங்கள். அப்படி ஆமீன் ஸ்தோத்திரம், இந்த வெள்ளத்தை கண்டு பயப்படாதிருங்கள், வெள்ளத்தின் மீதாக நாம் கடந்து செல்வதற்கு ஆண்டவராகிய நமக்கு உதவி செய்வார். காற்றை கண்டோ புயலை கண்டோ ஆமீன் எந்த விதமான இயற்கையின் சீற்றங்களை கண்டு நாம் பயப்படக்கூடாது. தெய்வ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது 34 சங்கீதம் 7 வசனத்திலே, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாலை மறங்கி அவர்களை விடுவிக்கிறார். தெய்வ பிள்ளையே, ஆம் இப்படிப்பட்டதான பயம் முடுத்துகிறதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நாம் கர்த்தரே நம்பிக்கை வைக்க வேண்டும். கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது சங்கீதக்காரனோடு சேர்ந்து நாமும் சொல்ல வேண்டும், கர்த்தரன் வெளிச்சம், கர்த்தரன் ரட்சிப்பு, ஆகவே கர்த்தர் எனக்கு ஜீவன், ஆகவே நான் எதை குறித்தும் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது எல்லாவித இயற்கை கொண்டு வருகிறதான எல்லா விதமான பயத்திலிருந்தும் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். அடுத்ததாக பயம் வியாதிகளின் மூலமாக உண்டாகிறதான பயம், வியாதி அமீன் மனுஷனுடைய வாழ்க்கையில வியாதி வரும் பொழுது வியாதியை கண்டு மனுஷன் பயப்படுகிறான். ஐயோ இந்த வியாதி எனக்கு என்னவாய் முடியும், ஐயோ என்று சொல்லி பயப்பட்டு வியாதியின் மூலமாக மனுஷன் கஷ்டப்பட்டு, இந்த குறிப்பிட்ட வியாதி எனக்கு, இந்த வியாதியின் மூலமாக எனக்கு மரணம் சம்பவிக்கும் என்று சொல்லி மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான ஒரு சில ஆட்கள். பிரியமானவர்களே, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது வியாதி கொண்டு வருகிறது, வியாதி மூலம் ஏற்படுகிறதான பயத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும், மேற்கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு வசனத்தை வாசிப்போம், 2 புஸ்தகம் 16 அதிகாரம் 12 வசனத்திலே, ஆசா அரசாண்ட 39 வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது, அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளே தேடினான். ஆசா என்கிறதான ஒரு மனுஷன், அவன் ராஜாவாக கடந்து வருகிறான், அவனுடையதான 39 வருஷத்திலே அவனுக்கு ஒரு வியாதி அவனுடைய வாழ்க்கையில வருகிறது, திடீரென்று காலிலே ஒரு வியாதி ஏற்படுகிறது, காலிலே வியாதி பிடித்தவனாக
அவன் மரணப்படுக்கைக்குள்ளாக கடந்து செல்கிறான். காலிலே வியாதிப்பட்டு அவன் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் போய் கொண்டிருக்கும் பொழுது அவன் என்ன செய்தானா, அந்த வியாதியின் மத்தியிலே ஆண்டவரை அவன் பின்பற்றவில்லை, கர்த்தரை அவன் பின்பற்றவில்லை, கர்த்தர் மீது அவன் நம்பிக்கை வைக்கவில்லை, மாறாக அவன் மருத்துவர்கள் மீது நம்பிக்கை வைத்தான். மருத்துவர்கள் மீது நம்பிக்கை வைத்ததன் பிரகாரமாக என்ன நடந்தது, அவன் மரித்து போனான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, வியாதிகளின் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது, வியாதிகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது வியாதியை கண்டு பயப்படாதிருங்கள். வியாதி உன்னுடையதான பிராணனை எடுக்காது. வியாதிகள் வெறும் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான வியாதிகள் உண்டாகும். ஆனால் வியாதிகள் வரும் பொழுது கர்த்தர் மீது நம்பிக்கை வையுங்கள். கர்த்தர் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை விடுவிக்க கர்த்தருடைய கரம் போதுமானதாகவே இருக்கிறது. நான் பயப்படுகிற நாளில் உண்மையே நம்புவேன். வியாதி வரும் பொழுது அந்த வியாதியின் மத்தியிலே கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த வியாதியிலிருந்து நம்மை விடுவிக்க கர்த்தர் போதுமானவராகவே இருக்கிறார். கனடா என்கிறதான தேசத்திலே சுரேஷ் என்கிறதான அருமையான சகோதரன் காணப்பட்டார். அவருக்கு ரென்னி என்கிறதான ஒரு அருமையான மனைவி காணப்பட்டது. அந்த சுரேஷ் என்கிறதான அந்த சகோதரனுக்கும் அந்த ரென்னி என்கிறதான சகோதரிக்கும் அழகான மூன்று குழந்தைகள் காணப்பட்டார்கள். இப்படியாக இந்த கர்த்தருடையதான பிள்ளைகள் அந்த தேசத்திலே சாட்சியாக தேவனுக்கு முன்பாக வாழ்ந்து வந்தார்கள். கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக காணப்பட்டார்கள். எங்கு பார்த்தாலும் இவர்களுடையதான சாட்சி தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட்டது. தேவனை பின்பற்றுகிறதான, கர்த்தருக்கு முன்பதாக வைராக்கியம் பாராட்டுகிறதான, தேவனை உறுதியாய் பற்றி கொள்கிறதான ஒரு தேவ குடும்பம். ஆனால் திடீரென்று இந்த சுரேஷ் என்கிறதான இந்த தேவ மனுஷனுடையதான வாழ்க்கையிலே, அந்த தன்னுடைய துணைவியாக இருக்கிறதான ரென்னியினுடையதான வாழ்க்கையிலே ஒரு காற்று வீசினது. திடீரென்று அந்த ரென்னி என்கிறதான சகோதரி வியாதியாய் காணப்படுகிறாள். அந்த வியாதி நிமித்தம் அவள் கடந்து சென்று மருத்துவமனையிலே சிகிச்சைக்கு அணுகின பொழுது மருத்துவர்கள் அவளை சிகிச்சை பார்த்துட்டு இப்படியாக சொன்னார்கள், உனக்கு கேன்சர் என்கிறதான வியாதி கடந்து வந்திருக்கிறது என்று சொன்னார்கள். இதை கேட்ட உடனே அந்த சகோதரி மிகவும் அழ ஆரம்பித்தார். தன்னுடைய கணவன் மிகவும் அழ ஆரம்பித்தான். பிள்ளைகள் எல்லாரும் ஓ என்று சொல்லி சத்தமிட்டு அழுதார்கள். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அறியாமல் திகைத்து போனார்கள். இந்த கேன்சர் வியாதியிலிருந்து எங்களை விடுவிக்க ஆண்டவரே நீர் ஒருவர் மட்டும்தான் என்று சொல்லி ஆண்டவருடைய முகத்தை தேட ஆரம்பித்தார்கள். எங்கெல்லாம் தெய்வ பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்களிடத்திலெல்லாம் தொலைபேசியின் மூலமாகவும் வாட்ஸ்அப்பின் மூலமாகவும் செய்தியை அவர்கள் அறிவித்தார்கள். தெய்வம் செய்த தெய்வ பிள்ளைகளே, எனக்கு இப்படிப்பட்டதான வியாதி இருக்கிறது, எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி அவர்கள் ஜெபத்தை தேட ஆரம்பித்தார்கள், கர்த்தருடைய முகத்தை தேட ஆரம்பித்தார்கள். என்ன நடந்தது தெரியுமா பிரியமானவர்களே? ஆமீன். வியாதி ஒரு பக்கம் இருக்க இந்த வியாதியை கண்டு இந்த சகோதரி பயப்படாமல் ஆண்டவராகிய கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து அந்த சகோதரியும் அந்த சகோதரனும் பிள்ளைகளும் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார்கள். தெய்வ பிள்ளைகள் ஜெபித்தார்கள். சபையில் இருக்கிறதான தெய்வ பிள்ளைகள் ஜெபித்தார்கள். போதகர்கள் ஜெபித்தார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அற்புதம் நடந்தது. அந்த சகோதரி மீண்டுமாக சில மாதங்களுக்கு பிறகு சிகிச்சைக்காக அவர்கள் மருத்துவமனையில் கடந்து சென்ற பொழுது டாக்டர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள், அந்த சகோதரியுடையதான அந்த குறிப்பிட்ட வியாதி இல்லை என்று சொல்லி டாக்டர்கள் சொன்னார்கள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்த பொழுது அந்த சகோதரிக்கு ஆண்டவராகிய தேவன் சுகத்தை கொடுத்தார். கேன்சர் வியாதியிலிருந்து ஆண்டவராகிய தேவன் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். எப்படிப்பட்ட வியாதியிலிருந்தும் நம்மை சுகப்படுத்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு போதுமானவர். வியாதியோடு கூட இருக்கிறதான தெய்வ பிள்ளையே, உன்னுடைய குறிப்பிட்ட வியாதியை கண்டு பயப்படாதீர்கள். இந்த வியாதி என்னை மரணத்துக்கு கொண்டு போய்விடும், இந்த வியாதி எனக்கு அதிகமான பயங்கரத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நீங்கள் பயப்படாதீர்கள். வியாதியின் மூலமாக பயப்படுகிற யாராவது காணப்படுவீர்கள் என்று சொன்னால் அவர்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வியாதியை கண்டு பயப்படாதீர்கள், வியாதியில் இருந்து உங்களை விடுவிக்க ஆமீன் ஆண்டவராகி இயேசு அவர் சிறந்த மருத்துவர். எல்லா மருத்துவர்களை விட
சிறந்த ஒரு மருத்துவர் இருக்கிறார். He is a great physician. அந்த பெரிய மருத்துவராகிய ஆண்டவராகிய இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே குணமாக்குகிறதான வல்லமை ஆண்டவர் உங்களுக்கு தருவார், சுகம் உண்டாகும். என்னுடைய வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். நான்கு விதமான பயத்திலிருந்து ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை விடுவிக்க போதுமானவராகவே இருக்கிறார். ஒருவேளை மனுஷன் கொண்டிருக்கிறதான பயத்தின் மூலமாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் மீது நம்பிக்கை வையுங்கள். மனுஷன் கொண்டு வருகிறதான எல்லா பயத்திலிருந்தும் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை விடுவிப்பார். இரண்டாவதாக, பிசாசு கொண்டு வருகிறதான சக்கல விதமான பயத்திலிருந்தும் ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவரே விடுவிக்க போதுமானவர். ஏன் என்று சொன்னால், நாம் ஆராதிக்கிறதான, நாம் பின்பற்றுகிறதான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பிசாசை மேற்கொண்டவர், பிசாசை ஜெயித்தவர். பிசாசை ஜெயித்த ஒரே ஒருவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். நிச்சயமாகவே பிசாசினுடையதான காமின் கையிலிருந்து நம்மை விடுவிக்க ஆண்டவராகிய கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். மூன்றாவதாக, இயற்கையின் மூலமாக கொண்டு வருகிறதான பயம், இயற்கையின் மூலமாக வருகிறதான பயத்திலிருந்தும் நம்மை விடுவிக்க நம்முடைய கர்த்தர் போதுமானவராகவே இருக்கிறார். நான்காவதாக நாம் சிந்தித்தோம், வியாதியின் மூலமாக ஏற்படுகிறதான பயம். வியாதியின் மூலமாக ஏற்படுகிறதான சக்கல விதமான பயத்திலிருந்தும் நம்மை விடுவிக்க ஆண்டவராகிய கர்த்தர் போதுமானவராகவே இருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவராகிய கர்த்தர் மீது நம்பிக்கை வையுங்கள். நாம் வாசித்ததான அந்த வசனத்திற்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுப்போம். கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் மேலானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரனோடு கூட இருக்கிறேன் சொல்லுங்க. ஆமீன். எப்படிப்பட்டதான பயத்தில் இருந்தும் ஆண்டவராகிய கர்த்தர் என்னை விடுதலையாக்க அவர் போதுமானவர் என்று சொல்லி உங்களுடைய வாயை திறந்து சொல்லுங்கள், உரத்த சத்தமாக சொல்லுங்கள். ஆமீன். எப்படிப்பட்டதான வியாதியில் இருந்தும் உங்களை விடுவிக்க ஆண்டவராகிய கர்த்தர் போதுமானவராகவே இருக்கிறார். வியாதி மாறட்டும், வியாதியிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்க அவர் போதுமானவராகவே இருக்கிறார். ஆமீன். இயற்கையின் மூலமா வருகிறதான பயத்திலிருந்து நம்மை விடுவிக்க கர்த்தர் போதுமானவராகவே இருக்கிறார். மனுஷன் கொண்டு வருகிற சகல பயத்திலிருந்தும் நம்மை விடுவிக்க கர்த்தர் போதுமானவராகவே இருக்கிறார். பிசாசின் கையில் நம்மை விடுவிக்க கர்த்தர் போதுமானவராகவே இருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும், கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது, கர்த்தரை நாம் பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவர் நமக்கு பலனாய் வருவார், ஆண்டவர் நமக்கு வெளிச்சமாய் வருவார், ஆண்டவர் நமக்கு ஜீவனாய் வருவார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்வோமா? கண்களை மூடுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாராவது பயத்தோடு கூட காணப்படுவார்கள் என்று சொன்னால், இப்பொழுதே ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிறதான தம்முடைய பிள்ளைகளை பயத்தில் இருந்து ஆண்டவர் விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் இயற்கையே வென்றவர், இயற்கையின் மூலமாக இயற்கையை ஜெயித்தவர். என் தேவன், என் தேவன், இந்த அண்ட சராசங்களை படைத்த ஆண்டவராகிய கர்த்தாவே, இயற்கையிலிருந்து இயற்கை கொண்டு வருகிறதான அந்த பயத்திலிருந்து தம்முடைய பிள்ளைகளை என் தேவன் விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வியாதி மூலமாக யாராவது பயத்தோடு கூட காணப்படுவார்கள் என்று சொன்னான், இப்பொழுதே ஆண்டவர் அந்த பயத்தை எடுத்து போடுவீராக. எல்லா பயத்திலிருந்தும் ஆண்டவராகிய தேவன் ஒருவரை விடுவிக்க போதுமானவர். இப்பொழுதே அந்த பயம் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தெளிந்த புத்தியையும் ஆண்டவரே அன்பையும் என் தேவன் கட்டளையிடுவீராக. பயத்தின் ஆவியை கொடாமல் தெளிந்த புத்தியையும் அன்பையும் கொடுக்கிற தெய்வமே, இப்பொழுதே தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் உதவி செய்வீராக. பயம் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சுகம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, தடைகள் உடைக்கப்படுவதாக. தேவ கரம் குடும்பத்திற்குள்ளாக, பிள்ளைகள் மீது, எதிர்கால வாழ்க்கையின் மீது, வேலையின் மீது, குடும்பத்தின் மீது, ஊழியத்தின் மீது கர்த்தருடைய கரம் உண்டாவதாக. கர்த்தர் அற்புதத்தை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலிருந்து பயத்தை எடுத்து போட்டதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர்.